தமிழ் மடம் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, பி முடித்தவங்களுக்கு என்எல்சியில் எவ்ரி இயர் ஜாப்க்கு எடுப்பாங்க, ட்ரைனிங் ஸ்டாஃபாக எடுப்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போடுற டைமில் மேபி டேட் முடிச்சிருக்கலாம், இருந்தாலும் எவ்ரி இயர் இது கால்ஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகட்டுன்றதுக்கு போடுறோம். ஸோ மேலும் கிராமர் நாலேஜ் இல்லாமலே இங்கிலீஷில் எப்படி பேசலான்றதுக்கு அமேசானில் ஒரு புக்கு போட்டிருக்கோம். இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் கற்றுக்க விரும்புகிறவங்களுக்கும் புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஆருட ஜோதிடம் அப்படின்ற புக்கும் அமேசானில் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் வெர்ஷன் ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி ரெண்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கிண்டில் ஃபார்மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மேலும் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் தமிழ் மடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்போங்கிலிஷ் சீரீஸ் ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அதுக்கான லிங்க்கை கீழே கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன் பாட்டில் கொடுக்குறோம். போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு கான்செப்ட் போலாமா? வாங்க, முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் என்எல்சி ரெக்ரூட்மெண்ட் 2018 சொல்லி கொடுங்க. அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக என்எல்சி இந்தியா லிமிட்டட்னு போட்டு வரும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு 5/1/2018 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூ யூசராக இருந்தால் அந்த நியூ யூசர் ரிஜிஸ்டர் இயர் அப்படின்றதில் கிளிக் பண்ணிவிட்டு மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் வரணும். இவங்க ஆல்ரெடி யூசரையும் க்ரியேட் பண்ணதுனால இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்த பிறகு உள்ள என்எல்சி வெப்சைட்குள்ளே போய்டும். அதில் ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 5/2017 ரெக்ரூட்மெண்ட் ஃபார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்கிற பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண பிறகு அதில் இப்போ உங்களுடைய பர்சனல் பர்டிகுலர் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு ஃபாதர் நேமில் உங்கள் அப்பா பேர் டைப் பண்ணுறோம். ஆர் யூ அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்றதில் நோன் கொடுத்துக்கிறோம். மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிங்கன்னா எஸ் கொடுக்கலன்னா நோ கொடுங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்றதுக்கு நோ கொடுத்துருக்கோம், ஊனமுற்று வரா அப்படின்றதுக்காக. அப்புறம் ஃபார்மர் ஆஃப் என்எல்சி எம்ப்ளாய்க்கு நோ, சர்விங் எம்ப்ளாய்ட் ஆஃப் என்எல்சி அப்படின்றதுக்கு நோ. அதாவது என்எல்சியில் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லை இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்றதுக்கு நோன் கொடுத்துருக்கோம். அதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனில் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. பின்கோடு டைப் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் ரெட்டில் ஸ்டார் மார்க் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் தேவையில்லை, ஸ்டார் மார்க் கொடுக்காதனால ஃபில் பண்ணலை. இப்போ டேட் ஆஃப் பர்த்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ ஃபில் பண்ணுறோம். ஜெண்டரில் ஆனா பெண்ணா, மேல் ஆர் ஃபீமேலில் மேல்ன்றத செலக்ட் பண்ணியிருக்கோம். மேரிட்டல் ஸ்டேட்டஸில் திருமணமானவரா ஆகாதவரா விடோவா விடோவரா அப்படின்றத செலக்ட் பண்ணுறோம். இப்போ இவங்க அன்மேரிட் கேட்டகரியில் இருக்காங்க. கம்யூனிட்டியில் எஸ்சி, அதனால் எஸ்சி செலக்ட் பண்ணியிருக்கோம். சப்காஸ்டில் அந்த எஸ்சியில் என்ன காஸ்ட் அப்படின்றத இங்கே சொல்கிறோம். ரிலீஜனில் இந்து அப்படின்றத டைப் பண்ணிக்கிறோம். லாங்குவேஜ் நோனில் என்னென்ன தெரியும், என்னென்ன லாங்குவேஜ் எழுத படிக்க பேச தெரியுன்றது இங்கே சொல்கிறோம். ஃபஸ்ட்டு தமிழ் செலக்ட் பண்ணி கொடுத்துக்குறோம். அப்புறம் இங்கிலீஷில் ரீட் அண்ட் ரைட்டு ஸ்பீக் அப்படின்றது கொடுக்குறோம். வேறு லாங்குவேஜ் தெரிஞ்சு அதை போட்டுக்கோங்க. உங்கள் மேலே ஏதாவது கேஸ் ஃபைலாக இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க, நோ கொடுத்துக்குறோம். ஏதாவது பெண்டிங் இருக்கா கேஸ் அப்படின்றதுக்கு நோ கொடுத்துக்குறோம். என்எல்சி எம்ப்ளாயர்னா இருக்காங்களான்னு கேட்குறாங்க, அதுக்கு நோ கொடுத்துக்குறோம். ஏதாவது வேறு ஏதாவது போஸ்ட்டுக்கு என்எல்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதுக்கும் நோ கொடுத்துக்குறோம். ஸோ ஒரு வாட்டி கோத்ரூ பார்த்துட்டு
நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்போ ஆர் யூ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு அவங்க முடிச்சிட்டாங்க, அதனால் லோன் கொடுத்துருக்கோம். சார் என்ன இன்ஜினியரிங் அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணுறோம். இங்கே சிவில் இன்ஜினியர், அதனால் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். எந்த காலேஜில் படித்தாங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாங்க அப்படின்ற டீட்டெயிலாக அதில் கொடுக்குறோம். இந்த டிகிரி எத்தனை வருஷ டிகிரி அப்படின்றத இங்கே சொல்கிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்றத இங்கே ஃபில் பண்ணுறோம். மந்த் இயர் ஆஃப் பாஸிங் அப்படின்றதில் எந்த மந்த் எந்த இயர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலை அதில் கொடுக்குறோம். அது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனாக எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலெலாம் கேட்குது. ஸோ டிகிரி இன் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிட்டு எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலும் இங்கே ஃபில் பண்ணுறோம். ஸோ இவங்க அது ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால் அதை இங்கே சொல்கிறாங்க. என்னவா ஒர்க் பண்ணியிருக்காங்க, சைட் இன்ஜினியராக இருந்தாங்க அப்படின்ற சொல்கிறாங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்ற டீட்டெயிலும் இங்கே ஃபில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிடிசி மந்த்லி சேலரி எவ்வளவு, இயர்லி சேலரி எவ்வளவு அப்படின்றத அங்கே டைப் பண்ணுறோம். என்ன ஒர்க் அவங்க அதை செஞ்சிட்ருந்தாங்க அப்படின்றத இங்கே சொல்கிறோம். ஸோ கொடுத்ததில் சப்மிட் கொடுக்கும்போது இன்வாலிட் டேட் ஃபார்மெட் சொல்லி வருது. ஸோ அந்த 15ன்றதில் 0105ன்றது கொடுக்கணும். நம்ம நார்மலாக 15 கொடுப்போம், அதை அந்த மாடலில் கொடுக்கும்போது எடுத்துக்கல, அதனால் அந்த டேட் ஃபார்மெட்டை மாற்றிட்டு சப்மிட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட். கொடுத்த பிறகு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத டீட்டெயில் கேட்குது. ஸோ அதை அங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ டிகிரி இன் இன்ஜினியரிங் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது, அது கொடுக்காமல் வந்துட்டோம். அதனால் திருப்பியும் அந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலில் போகும்போது கேட் எக்ஸாம் டீட்டெயிலு கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் கேட்கும். ஸோ இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு கம்பல்சரி நீங்கள் கேட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். அதை அப்ளை பண்ணால் தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கேட் எக்ஸாம் அப்ளை பண்ணாதவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து திருப்பி கொடுக்குறோம், இதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இதில் அப்ளை அந்த போஸ்ட் எந்த போஸ்ட்னு சொல்லி கேட்குது, அதில் அப்ளை. கொடுத்துட்டு போஸ்ட் அப்ளை சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது, அப்ளிகேஷன் நம்பர் வருது. ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுங்க. கொடுத்த பிறகு உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணணும். ஸோ இவங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதையே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லைனா நீங்கள் கேம் ஸ்கேனர்ன்ற ஆப்பை யூஸ் பண்ணி 300 DB வச்சு ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் வச்சுட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேம் ஸ்கேனர் எப்படி யூஸ் பண்ணுன்ற வீடியோவும் போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், நீங்கள் போய் அதையும் பார்க்கலாம். இப்போ ஃபோட்டோவும் இமேஜும் அப்லோட் பண்ணியாச்சு. ஜென்ரேட் ஃபார்ம்ன்றதில் எஸ்டிஎம்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஸோ முடித்த பிறகு Ctrl+P அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வரும். ஸோ பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் அப்ளை பண்ணுற மெத்தட். NLC அப்ளை பண்ணுற மெத்தட் இந்த மாடல் தான். ஸோ அநேகமாக இது போடும்பொழுது உங்களுக்கு டேட் முடிஞ்சிருக்கலாம், நெக்ஸ்ட் இயரில் கால்ஃபர் பண்ணுவாங்க, எவ்ரி இயர் கால்ஃபர் பண்ணுறது தான். ஸோ அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டைம் பீரியடில் தான் கால்ஃபர் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழ் மனம் நியூஸ் சேனலை ஃபோனில் ஃபாலோ பண்ணுறவங்க யூடியூப் சர்ச்சில் போய்ட்டு தமிழ் மனம் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் சேனல் ஓப்பன் ஆகும், அங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதில் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. அதுக்கப்புறம் கூடவே பெல் சிம்பிள் காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் வந்து நாங்கள் இங்கே அப்டேஷன் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு உடனே மெசேஜ் வரும், நீங்கள் எடுத்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ மேலும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.